வணக்கம். இந்த வாரம் ஆனபிள் கிரியேஷன் ஒரே ஒரு இங்கிலீஷ் படம் தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு தமிழ் படம் கூட ரிலீஸ் ஆகல. இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடியே சில தேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் முன்னாடியே பார்த்துட்டு ஒரு நாள் முன்னாடியே உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம். ஸோ சில வாரங்களில் நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகுது, தேட்டரே கிடைக்கல அப்படின்றாங்க. இந்த வாரம் என்னன்னா ஒரு தமிழ் படம் கூட ரிலீஸ் ஆகல. ஏன் தேட்டர் கிடையாது, ஏதாவது ஒரு தமிழ் படத்தை இந்த வாரம் ஓட்டிடலாம் இல்லையா, இதெல்லாம் சொன்னால் யாராவது கேட்பாங்களா. ஸோ நம்ம இந்த கருத்தெல்லாம் சொல்லாமல் வேற ஒரு மேட்டருக்கு போவோம். இந்த பேய் படங்களை தேட்டரில் பார்க்குறது, அதுவும் நல்ல பேய் படங்களை தேட்டரில் பார்க்குறதுன்றது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஆடியன்ஸோட ஆடியன்ஸாக சேர்ந்து உட்காந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ல அப்படியே அவங்களோட சேர்ந்து கத்தி கூச்சல் போட்டு பயந்தனே படம் பார்க்கறது செம்ம ஜாலியா இருக்கும். ஆனா ஆஃப்லேட் இப்பெல்லாம் என்ன கவனிக்கிறேன்னா, சில பேர் வந்து படத்துல வந்து ஏதாவது பேய் வரா மாதிரி ஏதாவது சின்ன சீக்வன்ஸ் வந்தாலே வரத்துக்கு முன்னாடி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்களுடைய பயத்தை கேவலமா மறைக்கிறதுக்காக அவங்களே கத்தி கூப்பாடு போட்டு மற்றவங்களுக்கும் அந்த த்ரில்லு ஹாரர் எல்லாத்தையும் வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பொதுவான கருத்தை கூறி கொண்டு நம்ம ஆனபிள் கிரியேஷன் ரிவ்யூக்கு போகலாம். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். பேய் படங்களில் புதுசாக என்ன பண்ணிட முடியும்? ஸ்லோ மோஷன் எஃபெக்ட், அமானுஷ்யமான ஒரு வீடு பார்த்தாச்சு பார்த்தாச்சு, இருட்டு, அப்புறம் தானா கீழே விழுற பொருள் எல்லாம் பார்த்தாச்சு, தானா சாத்திக்கிற கதவு, ஜன்னல், நடலா நடமாடுற உருவம் எல்லாம் நிறைய பார்த்தாச்சு. தாண்டி புதுசா என்ன முடியும் இல்ல இருக்கிற விஷயங்களே புதுசா எப்படி பிரசன் பண்ண முடியும் பயங்கரமா யோசிச்சு ஒரு எக்ஸ்டன் வரைக்கும் நம்மள திகிலடைய வச்சு பயமுறுத்தி இருக்கிற படம் தான் ஆனபிள் கிரியேஷன். ஜானிஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற சின்ன பொண்ணு டாலித் பேட்மேன் தான் படத்துடைய ப்ரொட்டாகனிஸ்ட் ஆண்டகனிஸ்ட். எல்லாமே ஒரு மெச்சூரான நடிகர் கொடுக்க வேண்டிய பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டா லூலு வில்சனும் ரொம்ப நாள் நடிச்சிருக்காங்க. பார்த்தி 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 யாரு கார்த்தி, என்னாச்சு பயமா இருக்கு, என்ன பேய் எதுவும் இல்லை, இந்த பக்கம் பாருங்க எதுவும் இல்லையே, போயிடுச்சு, எங்க போச்சு, எங்க இந்த பக்கம் போச்சு, ஒரு பிரச்சனையை கொடுத்து நம்மள கவலைப்பட வச்சிருக்காரு இயக்குனர் டேவிட் சாண்ட்பர்க். லைட்ஸ் அவுட்ல தான் கத்துக்கிட்ட மொத்த வித்தியும் இந்த படத்துல இறங்கியிருக்காரு. அப்படின்னு அவரும் அஞ்சானா போயிடுது. ஹாரர் படங்களுக்கு முக்கியம் ஜம்ப் ஸ்கேர்ஸ், அது இந்த படத்தில் நிறைய இருக்கு. இது காஞ்சரிங் யூனிவர்ஸ்ல ஒரு படம்ன்றதுனால ஆப்வியஸ்லி அதோட கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியாது. காஞ்சரிங் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சா ஒரு ஸ்கேரியான சீக்வன்ஸ் இந்த படத்தில் இல்லை. வர ஒரு சீக்வன்ஸும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் தான் வருது. ஆஸ் யூஷுவல் கதைக்குள்ள போறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. படம் பார்த்துட்டு உள்ள அந்த படம் லாஜிக்கலாம் நிறைய கேள்விகள்லாம் தோணுது. பட் எல்லா பெய் படங்கள் பார்த்தாலும் நம்ம லாஜிக்கலாம் நிறைய கேள்விலாம் தோணும். ஆனால் படம் பார்க்கும்போது அதெல்லாம் தோணாம நம்மளை பயமுறுத்துறது டேரக்டரோட வேலை. அதே இந்த டேரக்டர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து சின்னதாக ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டால் ஒரு கர்டைன் ஆனால் கூட எதோ பேர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பயமாகவே இருக்கு. ஸோ ஆனபெல் ஃபர்ஸ்ட் பார்ட் கதையோட இந்த பார்ட்டை இணைச்ச விதம் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தது. மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பின்னாடி அந்த பக்கம் வீட்டு வாங்க சார்,
சார் வாங்க வந்து காப்பாத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுமா இல்ல காப்பாத்துங்க? ஷேர் பண்ணா கமெண்டா? ஐயோ காப்பாத்துங்க, அடுத்த வாரம் இன்னொரு வேற பண்ணோம், காப்பாத்துங்க. காதுல ஒரு கிட்ட வந்து சொல்லு. ஓ பொண்ணே, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்புடுதே.